மணப்பாறையில் 3 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்த 27 சென்டிமீட்டர் மழை. பேருந்து நிலையத்தில் 3 அடிக்கு தண்ணீர் நிற்பதால் போக்குவரத்து பாதிப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மணலி சுற்றுவட்டார பகுதிகளில் முதலமைச்சர் நேரில் ஆய்வு. மழை பாதித்த இடங்களை பார்வையிட்டார். போடிமெட்டு மலைப்பாதையில் மீண்டும் நிலச்சரிவு. தமிழக கேரளாவை இணைக்கும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. பெங்களூருவில் 90 ஆண்டுகள் பழமையான தமிழ் பள்ளியை மூட முடிவு. கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு தமிழ் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு. AK-203 ரக துப்பாக்கிகளை வாங்க இந்தியா ரஷ்யா இடையே ஒப்பந்தம். இரு நாட்டு அமைச்சர்களிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. வைகை ஆற்றில் 23 ஆண்டுகளில் இல்லாத வெள்ளப்பெருக்கு. அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் மீண்டும் 11,000 கன அடி நீர் திறப்பு. கொரோனா தொற்றுக்கு பின் வீட்டு தனிமையை நிறைவு செய்வதற்கு முன்பாக பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றது ஏன்? கமல்ஹாசனிடம் விளக்கம் கேட்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தலுக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. வழக்காக தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி அறிவுறுத்தல். அதிமுகவில் இனி சசிகலா, தினகரனுக்கு இடமில்லை. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திட்டவட்டம். முதுகுளத்தூர் மாணவன் மரணத்திற்கு போலீஸ் காரணமல்ல என ராமநாதபுரம் எஸ்பி விளக்கம். காவல் நிலையத்தில் அறிவுரை கூறி அனுப்பி வைத்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தீப்பிடித்து எரிந்த கார். கார் உரிமையாளர் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. ஆரோவில்லில் சாலை அமைப்பதற்காக மரங்களை வெட்டும் ஒன்றிய அரசு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு அரசு தலையிட்டு தடுத்து நிறுத்த குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை. தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் இடைநீக்கம். 2ஆம் ஆண்டு மாணவனை ரேகிங் செய்த புகாரில் நடவடிக்கை. மதுரையில் சிகிச்சைக்கு வந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை. ராஜாஜி அரசு மருத்துவமனை மருத்துவர் பணியிடை நீக்கம். தமிழ்நாட்டில் இதுவரை ஒமைக்ரான் பாதிப்பு கண்டறியப்படவில்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீண்டும் திட்டவட்டம். தஞ்சாவூரில் பெற்ற குழந்தையை கொன்று மருத்துவமனை கழிவறையில் வீசிச் சென்ற பெண். தாயை கைது செய்து தஞ்சை போலீசார் விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.